हाय फ्रेंड्स, नाम इन्नैक्कु इंद वीडियोवुल सिरु पीलै चेडिये पत्ति पार्क्क पोरोम। इंद सिरु पीलै चेडि कण्णु पिळ्ळै चेडि एन्रु ग्रामप्पुरंगळिल सोल्वांगा। इदु तविर सिरु कण् पीलै, कण् पीलै, कर्पेदि, काप्पुकट्टु पूच्चेडि, कूरै पूच्चेडि एन्रुम सोल्वांगा। नाम नमदु उडलानदु நாம் தூங்கினாலும் வேலை செய்யும் ராஜ உறுப்புகளில் முதன்மையானது சிறுநீரகம். அன்றாடம் கண்டதையும் சாப்பிடுகிறோம். எல்லா ஊர்களிலும் விதவிதமான கெமிக்கல் கலந்த உணவுகள், தண்ணீர் போன்றவற்றை குடிக்கின்றோம். அனைத்தையும் சுத்தப்படுத்தும் உறுப்பு தான் சிறுநீரகம். பல காரணங்களால் அது சிலருக்கு செயல்படாமல் போவது, கழிவுகள் தேங்கி கற்கள் உருவாவது உண்டு. அப்படி வந்தால் உலகத்தில் மிகப்பெரிய வலியான பிரசவ வலியை விட கொடுமையானதாக இருக்கும். ஏனென்றால் பிரசவ வலி கூட குழந்தை பிறந்தால் சரியாகிவிடும். ஆனால் கல்லடைப்பு அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், செத்து போயிடலான் கூட நினைப்பாங்க. மருத்துவமனை போனால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் நான் சொல்கிற இந்த செடியானது எளிய மருத்துவங்க. இதை பொங்கல் அன்னு பெரும்பாலான வீடுகளில் வாசலில் கட்டி வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு மாவிலை, வேப்பம் இலை கூட இதனையும் சேர்த்து மாலையாக்கி மாடுகளுக்கு கட்டுவாங்க. இந்த செடியானது ஒரு சிறு செடி வகையை சேர்ந்தது. இது பெரும்பாலும் ஈரப்பாங்கான இடங்களில் தான் நிறைய வளர்கிறது. இதன் இலைகள் எப்படி இருக்கும் என்றால் சின்ன சின்னதாக சிறு நீட்ட வட்ட சைஸில் இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் இடையில் பூக்கள் தண்டுடன் ஒட்டியவாறு அவள் போன்ற வடிவத்தில் வெண்மை நிறத்தில் இருக்கும். இதன் தண்டு, பூ, இலை, வேர் அனைத்துமே மருந்தாகும். வேருடன் பிடுங்கி விடக்கூடாது. ஏனென்றால் வேருடன் பிடுங்கினால் அது ஒரு பாவதோஷம் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. எனவே அதனை வேருடன் பிடுங்காமல் அதன் மேலே அறுத்து எடுத்து அதனை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், 2 லிட்டர் தண்ணீரில் இந்த செடியை போட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும். அந்த தண்ணீரானது 1 லிட்டராக குறையும் வரை நன்றாக சுண்ட கொதிக்க விட்டு நன்றாக வத்தியதும் அதை இறக்கி ஆற வைத்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது தினமும் காலை நேரத்தில் அதுவும் வெறு வயிற்றில் குடிக்க வேண்டும். அப்படி குடித்து வந்தால் சிறுநீரகக்கல் உள்ளிட்ட அனைத்து வகை சிறுநீரக பாதிப்புகளையும் போக்கும். இது தவிர உடல் வெளுத்திருத்தல், பெண்களின் மாதாந்திர பாதிப்புகள் போன்றவற்றையும் சரி செய்யும். மாதாந்திர போக்கின் போது உண்டாகும் அதீத உதிரப்போக்கு போன்ற பாதிப்புகளையும் இந்த செடியானது சரி செய்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, Tata.